वेलकम टू एक्साम ट्रिक्स डबल नईन यूट्यूब चैनल एसपीआई पीओ आईपीपीएस पीओ क्लर्क एक्साम देवान रॉन्ग नंबर सीरीज पाकपो रॉन्ग नंबर सीरीज रॉन्ग नंबर सीरीज रोम इंपार्टन रॉन्ग नंबर सीरीज कटाले नंबर सीरीज ईसी नम्बर कंपा अंजु मार्क क्वेश्चन अंजु मार्क कंपा केपा प्रिलिमिनरी केपा मेन कंपा केपा प्रिलिमिनरी मेन कंपा केपा मैथ्स फुल अंड फुल मैथ्स நிறைய பேட்டர்ன் இருக்குது இப்போ வந்து நல்ல நிறைய பேட்டர்ன் இருக்குது இந்த ராங் நம்பர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு ஒரு ஃபைவ் அஞ்சு பார்ட் ஃபஸ்ட் பார்த்து பார்க்கலாம் நிறைய பேட்டர்ன் இருக்குது ஃபஸ்ட்டு அஞ்சு டைப் பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நிறைய டைப் இருக்குது நிறைய கண்டிப்பாக நான் போடுறேன் வீடியோ போடுறேன் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து மக்கப் பண்ணவே முடியாது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் வாய்ப்பாடு தெரிஞ்சுருக்கணும் கூட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் கூட்டுறது கழித்து கழிக்கிறது பெருக்கிறது வகுத்ததுலாம் நல்லா கிட்ட தெரிஞ்சது தான் நல்லா சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 830 37 இருக்கா 57 51 இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 37 51 73 300 இருக்குது இப்போ வந்து ப்ளஸ் 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 இப்படி கழிக்கணும் இது பெரிய நம்பரு இது சின்ன நம்பரு இது 1 7 கழிச்சா வரும் 4 இல்லை 4 ஒன்று கடன் கொடுத்துட்டு 4 3 14 இது பார்த்திங்கன்னா 7 73 51 ரெண்டையும் கழிச்சா 2 2 இப்போ இது ரெண்டையும் கழிச்சா 7 27 வரும் 27 வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இங்கே சார் இது வந்து இந்த பேட்டர்ன் நல்ல பேட்டர்னு என்னென்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சிம்பிள் பேட்டர்னு ஏன்னா வந்து கம்மியான நம்பர் தான் இங்கிலீஸ் ஆகிருக்கு 7 14 இப்போ 22 இப்போ 21 வச்சுக்கோங்க 21 திரும்ப 7 இங்கிலீஸ் ஆகிடுச்சுன்னா 7 7 இங்கிலீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு நம்பரும் 7 7 இங்கிலீஸ் ஆகிருக்கு 21 + 28 7 + 7 = 28 அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா 21 21 வந்து என்ன இருக்கும் 21 கழிச்சா 272 தான் வரும் இப்போ இதுதான் தப்பு 272 இதான் இப்போ இதுதான் தப்பு ஏன்னா 21 7 14 21 நெக்ஸ்ட் என்ன வரும் 7 28 இப்போ 272 28 கூட்ட என்ன வரும் 300 அவ்வளோதான் இப்போ இது மட்டும் தான் தப்பு இது 272 வரணும் ஆன்சரு தப்பு ஃபஸ்ட்டுக்கு வந்து இதான் ஆன்சர் 273 இதுதான் ராங் நம்பர் நெக்ஸ்ட் பக்கம் ஃபஸ்ட்டு பட்டன் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு பட்டன் என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் பட்டன் வந்து ரொம்ப கம்மி கம்மி நம்பராக இங்கிலீஸ் ஆயிருக்கு 7 14 21 22 இங்கிலீஷ் ஆயிருக்கு 7 7 இங்கிலீஷ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு பட்டன் சிம்பிள் பட்டன் ப்ளஸில் வந்து சிம்பிள் பட்டனு நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 136 146 176 177 283 இருக்கா இப்போ இது கம்மி கம்மியாக தான் இங்கிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப அதிகமாக இங்கிலீஸ் ஆகலை பார்த்திங்கன்னா ப்ளஸ் 10 இங்கிலீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து 2 12 இது 1 6 இது ரெண்டையும் கழிக்கும் போது 2 6 போனால் மெமரி பண்ணிக்கணும் கடன் வாங்கினா என்ன வரும் 12 6 6 5 4 1 16 16 25 வரும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு 25 36 வரும் 36 7 6 இரண்டையும் கழிச்சு அப்படி தான் வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரு 5 ஸ்கொயரு 6 ஸ்கொயரு அவ்வளோதான் இப்போ வந்து 3 ஸ்கொயர் கண்டிப்பாக 3 ஸ்கொயர் தான் இங்கே வரணும் அப்போ என்ன நம்பர் இப்போ இது வந்து 4 ஸ்கொயரா 16 இது கரெக்டாக தான் வருது இப்போ 2 கரெக்டு அப்போ இங்கே தான் தப்பு இங்கே 3 ஸ்கொயர் தானே வரணும் அப்போ இங்கே பார்க்கணும் 3 ஸ்கொயர்னா என்னது 9 இப்போ இது ரெண்டையும் கழிச்சு என்ன வரும் இதாங்க வரணும் 137 வரும் 146 9 கழிச்சா 10 16 137 தான் இந்த ஆன்சர் இது ராங் நம்பர் இதான் ராங் நம்பர் நெக்ஸ்ட் பார்க்கணும் 40 20 30 76 265 262.5 ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் சிம்பிள் பேட்டர்ன் ஃபஸ்ட் ரெண்டுமே சிம்பிள் பேட்டர் தான் இது வந்து 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயரு ரொம்ப சிம்பிள் பேட்டர் தான் இதோட டஃப்பான பேட்டர்லாம் இருக்குது இது ரொம்ப சிம்பிள் பேட்டர்னு 3 இதான் வரும் ஸ்கொயரில் வரும் லைனாக
லைனானா 4, 5, 6, 7, 8 அப் 9, 10, 11, 12 அப்படி ஸ்கொயர்னு வரும். சப்போஸ் கியூப்ல கூட வரலாம், கியூப்ல கூட வரலாம். இது ஸ்கொயரில் வந்துருக்கு. இது செகண்ட் பேட்டர்ன், சிம்பிள் பேட்டர்னா. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20. ஆனால் இது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கஷ்டமானு எடுத்துக்கூடாது. ஏன்னா வந்து மைனஸில் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு மைனஸில் வந்து ரெண்டும் 40 கம்மியாக இருந்திருக்கு, அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது. ஏன்னா இப்படி வந்தாலே ஒன்று அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது. அதிகமாக இருக்குது இப்படி கம்மி, இப்போ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 0.5 இப்போ 0.5 இப்படி வந்தாலே, 0.5 வந்தாலே என்ன இது என்ன மாதிரி பட்டோன்னா 0.5, 1.5, 2.5 இது வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ இன்ட்டோ அது மாதிரி அர்த்தம். இந்த 0.5 வந்தாலே ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்காங்கன்னா இன்ட்ல பண்ணியிருக்காங்க. இன்ட்டோ மைனஸோ 0.5, 1.5, 2.5 அப்படி பண்ணியிருக்காங்க அர்த்தம். இப்போ 40 பாதி என்னது 20, இப்போ 0.5 × 0.5 ஒரு நம்பருக்கு வந்து, ஒரு நம்பருக்கு வந்து 0.5 அர்த்தம். ஒரு நம்பருக்கு வந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு -20 ஒரு நம்பருக்கு வந்து, ஒரு நம்பருக்கு பாதினா அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 × 20 பாதி அப்படி நடத்தினா 0.5 அர்த்தம். 0.5 ஒரு 50 0.5 அதில் பாதி 25 அவ்வளோதான். 60 0.5 என்னது இல்லை பாதி, 0.5 பாதின்னு அர்த்தம். இன்ட்டு 0.5 என்ன அர்த்தம், 30 அர்த்தம், அவ்வளோதான். இப்போ வந்து இது என்னது 20, 0.5 தானே, 0.5 40 × 0.5 அழிஞ்சு 20 அதான் அர்த்தம். 20 0.5 இப்போ 0 இங்கே வச்சா 20 வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 1.5 என்னது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி. இப்போ 1.5 இப்போ 20, இப்போ 0.5 என்னது இல்லை பாதி சொன்னேன், 20 பாதி 10 ப்ளஸ் 10 பண்ணணும், 30 அவ்வளோதான் ஆன்சர். இன்ட்டு 2.5 60 0.5 இல்லை என்னது பாதி 15 ப்ளஸ் 15 75. ஓகே இதுதான் தப்பு, இப்போ 75 தான் ஆன்சர், இது தப்பு அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட் வந்து டவுட் ஆனிச்சுன்னா போடுங்க. 3.5 × 3.5 போட்டு என்ன வரும், இன்ட்டு 75 இப்போ இதான் ஆன்சரு. இது ராங் நம்பரு, இது ராங் நம்பர், இதை ஆன்சரு. சப்போஸ் 75 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 75 × 3.5 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 75 × 3 15 × 1 22 0.5 இல்லை பாதி, பாதினா என்னது 2, 6, 2, 14, 5, 5, 12 ப்ளஸ் பண்ணால் 6. ஓகே கட்டாகிறது ஆன்சர், இது கட்டாகிறது. இப்போ இதான் இந்த ராங் நம்பர். நெக்ஸ்ட்டு 2, 8, 33, 148, 160, 4, 6, 2, 6 இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு பேட்டர்னு இல்லை, இன்ட்டு பார்த்தோம் இன்ட்டு 1.5, 1.5, 2.5, 3.5 பார்த்தோம். இது அப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப டபுள் மடங்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வருது, டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 25 வருது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 25 வருது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 1, 115 ரொம்ப அதிகமாக வருது. பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது, 25 4 மடங்கு. அதுக்கப்புறம் 760 இது வந்து எத்தனை மடங்கு வருது, 760 இது வந்து 5, 6 மடங்கு, 6 மடங்கு டபுளாக இருக்கும்போது இன்ட்டு போடணும். இன்ட்டு ப்ளஸ் ஸ்கொயர் அப்படி வரும், என்ன தான் இன்ட்டு 2 போடுங்க, இன்ட்டு 2 ப்ளஸ் 2 வராது, 2 ஸ்கொயரு என்னது 4 × 4 = 8 அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இது. இன்ட்டு 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 அப்படி வரும். இது 2 ஸ்கொயரா 4 × 4 = 8 இப்போ 8 × 2 இப்போ 2 போட்ட ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் 3 போடலாம். 8 × 3 = 24 ப்ளஸ் 3 ஸ்கொயர் போடுங்க. அப்போ ஏன்னா இங்கே வந்து 33 வருது, 33 வருதுனால 8 × 3 = 24 ப்ளஸ் 9 × 24 = 9 33 வருது. ஓகே 33 நெக்ஸ்ட் 33 × 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன வரும், 2 × 12 = 16 8 கட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ட்டு இது வந்து 148 × 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் இப்போ வந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அப்படி தான் வரும். இப்போ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இதை நம்ம கெஸ் பண்ணுறது என்னென்னா 25 இது டபுள் மடங்காக, 4 மடங்காக இருக்குது. இது இது வந்து 4 மடங்காக இருக்குது, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இதோட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 6 மடங்கு இருக்குது நம்பரு. இது வந்து இது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இப்படி தான் வரும்.
இன்ட்டு 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 போட்டு ப்ளஸ் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் சப்போஸ் வந்து இன்ட்டு போட்டு ஸ்கொயர் இல்லாமல் க்யூபாக கூட இருக்கலாம் த்ரீ க்யூப் ஃபோர் க்யூப் ஃபைவ் க்யூப் சிக்ஸ் க்யூப்னு கண்டிப்பாக வரலாம். இப்போ வந்து ஃபைவ் ஸ்கொயர் இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபைவ் என்னது எட்டஞ்சு நாற்பது நாலு இருபது இருபத்தி நாலு ரெண்டு எழுபத்தி என்னது எழுநூற்றி அறுபத்தஞ்சு தான் வரும் ஆன்சர். இப்போ இங்கே வந்து எழுநூற்றி அறுபத்தஞ்சு வரணும் ஆனால் எழுநூற்றி அறுபது இருக்குது தப்பு, இது ராங் நம்பர், இது ராங் நம்பர். ஆன்சர் வந்து செவன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆன்சர் வரணும், அவ்வளோதான். செவன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஆன்சர் வரணும். செவன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் போடுங்க கரெக்டாக வரும் ஆன்சர். முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு மூணு அப்போ தான் வரும் அரைஞ்சிட்டு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அரௌண்ட் முப்பத்தி ஆறு ஆறு பன்னெண்டு ஓகே இதுதான் ஆன்சர். இதான் ஆன்சர், இது ஆன்சர் ஓகே. இது கரெக்டான ஆன்சர். இப்போ கரெக்டான நம்பர் கரெக்டான ஆன்சர் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் மூணு எட்டு பதினெட்டு மூணு எட்டு பதினெட்டு நாற்பத்தி ஆறு ஹண்ட்ரட் டூ டூ ஒன் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பத்து பத்து இருக்குது எட்டு பதினாறு இருபது இருக்குது இருபத்தி எட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான் வரும் ஆனால் இன்ட்டு தான் வரும் ஆனால் வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இல்லாமல் வெறும் நம்பராக வரலாம். ஏன்னா வந்து கம்மி கம்மி நம்பர் தான் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, கம்மி கம்மி நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா த்ரீ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு டூன்னு என்னது சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு அப்போ எயிட் இன்ட்டு டூ எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு டூ முப்பத்தி ஆறு. இப்போ இது பார்த்திங்கன்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸா சிக்ஸ் த்ரீ இன்ட்டு டூ எயிட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு வந்து தப்பு மூணு வரலாம். சப்போஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் பாருங்கள் ப்ளஸ் ஃபோர் போட்டால் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து இருபது இப்போ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் இது பாருங்கள் இருபதா இதான் இதான் ராங் நம்பர். இது வந்து ராங் நம்பர் இருபது இதான் ராங் நம்பர். இருபது தான் வரணும் ஆனால் பதினெட்டு வந்திருக்கு ராங் நம்பர். சப்போஸ் இருபது நெக்ஸ்ட் போகலாம் இருபது இன்ட்டு டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் நாற்பது நாற்பத்தி நாலு ப்ளஸ் டூ ஓகேவா ப்ளஸ் டூ ஆன்சர் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் தான் வரணும் நாற்பத்தி ஆறு ஓகே கரெக்ட். இப்போ ராங் நம்பர் இதான் இருபது தான் இருபது வரணும் ஆன்சர்னா ராங் நம்பர் பதினெட்டு பதினெட்டு தான் ராங் நம்பர். ரெண்டும் ஒரு பேட்டர்ன் தான் ஆனால் வந்து இன்ட்டு போட்டு இன்ட்டு இன்ட்டு போட்டு ப்ளஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம் ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது ஒரே பேட்டர்ன் தான் ஆனால் வந்து இங்கே வந்து இன்ட்டு போட்டு இன்ட்டு போட்டு ஸ்கொயர் போடாமல் வெறும் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் போட்டுக்கோம் ஓகே. ரொம்ப ஈஸி தான், வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்.